கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் இன்று சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளார். சூழ்ச்சி மூலம் மாணிக் தாகூர் அவர்கள் 4000 வாக்கு வித்தியாசத்தில் வீழ்த்தியதாகவும் தன்னை ஏமாற்றி செவித்ததாகவும் விஜய பிரபாகரன் அவர்கள் இன்றைய தினத்தில் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தால் வக்கீல் கேப்டனோட வக்கீல் எல்லோருமே இன்றைக்கி சென்றிருந்தாங்க. என்னென்னா அங்கே நடந்தது எல்லோருக்குமே, மக்கள் எல்லோருக்குமே தெரியும். அங்கே நடந்த விஷயம் என்னென்னு எல்லாருக்குமே தெரியும். 11 கவுண்டிங் போயிட்டுருக்கையில் அந்த கவுண்டிங்கிலே ஓட்டு எண்ணிக்கையில் வாக்குச்சாவடியில் ஏமாற்றிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இரவு வரைக்கும் எண்ணாங்க, மற்ற எல்லா இடத்துலையுமே டிவிலையும் அறிவிச்சிட்டாங்க விருதுநகரில் இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே வாக்கு பாதி எண்ணிக்கைகள் எண்ணவில்லை. சிவகாசி அந்த பகுதி எல்லாமே எண்ணாமல் இருந்தது, விருதுநகர் தொகுதியில் எண்ணாமல் இருந்தது. இதெல்லாம் இது பண்ணிட்டாங்க, சூழ்ச்சி மூலம் இவங்களாம் வெற்றி பெற்றாங்க. என்னதான் இருந்தாலும் நாங்கள் விடுறதில்லை, அதனால தான் திரும்ப திரும்ப அந்த ரூல்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் மனு கொடுத்துட்ருக்கிறோம். மனு கொடுத்து இப்போ கோர்ட்லேயும் சப்மிட் பண்ணியிருக்கிறோம். கோர்ட் என்ன சொல்லுதோ அதை இது பண்ணுவோம், திரும்ப இது பண்ணி அது பண்ணலாம். அவர் பதவி பறிபோதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது என்று நமது விஜய பிரபாகரன் அவர்கள் கூறியுள்ளார். வக்கீல் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். எதுவும் சட்டத்திற்கு விரோதமான எந்த செயலும் செய்யலாம். சட்டம் என்ன சொல்லுதோ அதை கட்டாயம் நாங்கள் கேட்குறோம்னு சொல்லி விஜய பிரபாகரன் அவர்கள் இன்றைய தினத்தில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். தன்னை ஏமாற்றியது என்று எல்லாருக்குமே தெரியும், ஆனால் அங்கே வெற்றி யார் என்று தெரியும், நமது விஜய பிரபாகரன் அவர் தான். அதனால் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் என்றால் சும்மா கிடையாது. எப்படினாலும் கேப்டனை போல் தைரியமானது தான். நம்ம வன்மத்தை கையில் எடுத்தால் சரிபட்டு வராது. சட்டம் என்ன சொல்லுதோ அதை செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு கரெக்டாக ஒரு பண்போடு பத்திரிகையாளரோட பேசியிருக்கிறாரு. அது மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அன்னையார் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நாங்கள் பண்ணுறோம். கட்டாயம் விருதுநகரில் சூழ்ச்சியால் தான் வெற்றி பெற்றார்கள். ஐகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கீழ்ப்பணியதோம் என்று பணிவுடன் நமது விஜய பிரபாகரன் அவர்கள் இன்று ஐகோர்ட்டில் பேட்டி பத்திரிகையாளரிடம் கொடுத்துள்ளார். மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். பதவிகள் பறிபோவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது மாணிக் தாகூர் அவர்கள் விருதுநகர் தொகுதியிலும்.